நான் டாக்டர் செந்தாமரை செல்வி, குழந்தையின்மை சிகிச்சை நிபுணர், பழனி பாலாஜி கருத்தரித்தல் மையத்தின் தலைமை மருத்துவர் மற்றும் நிர்வாக இயக்குனர். பழனி பாலாஜி கருத்தரித்தல் மையம் பழனி, மதுரை மற்றும் சென்னையில் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இப்ப இங்க வந்து குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கான அட்வான்ஸ்டு வெல் எக்யூப்டு அட்வான்ஸ்டு தொழில்நுட்பத்தோட நாங்க குழந்தையின்மை தம்பதியருக்கான சிகிச்சைகளை கொடுத்துட்டு வரோம். எங்ககிட்ட தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பெருவாரியான பாதிக்கப்பட்ட இந்த குழந்தையின்மை தம்பதியர் நிறைய பேர் எங்ககிட்ட பயனடைஞ்சிருக்காங்க. இது தவிர தமிழ்நாடு மட்டுமல்லாது பிற மாநிலங்களான மும்பை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்தும் வந்து பயன்பெற்றிருக்காங்க. இது தவிர வெளிநாட்டு தம்பதியரும் நிறைய பேர் வந்து இங்க எங்ககிட்ட பயனடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கு நாங்க இங்க வந்திருக்கிறதோட காரணம் என்னன்னா, 63 வயது செந்தமிழ் செல்வி, 71 வயது திரு கிருஷ்ணன் அவர்கள். இந்த தம்பதி திருமணமாகி 42 வருடங்கள் ஆகிறது. அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாம பல மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்றிருக்காங்க. ஆனா பலனடையாமல் தோல்வியை தான் சந்தித்து இருக்காங்க. பழனி பாலாஜி கருத்தரித்தல் மையத்தில் வந்து டெஸ்ட் டியூப் பேபி சிகிச்சையின் மூலமாக வெற்றிகரமாக இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பெண் குழந்தை பெற்றிருக்காங்க. இந்த குழந்தையோட எடை வந்து 3.5 கிலோ, அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொல்றதுக்காக இந்த எடையை சொல்றேன். அதே மாதிரி ஒரு 23 வயது பெண்ணிற்கு கூட இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மகப்பேர்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த சூழ்நிலையில 61 வயது செந்தமிழ் செல்வி அம்மா வந்து மிக அருமையாக எந்த விதமான ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாம அவங்க வந்து நோன் டயபெட்டிக் ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ், அது எல்லாத்தையுமே நல்ல கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய உடல் தகுதிய நல்ல ஆய்வு பண்ணி திறமையான மேம்பட்ட மருத்துவ குழுவின் கண்காணிப்போட, தொடர் கண்காணிப்போட இந்த கர்ப்ப காலத்தை மிக பாதுகாப்பாக நாங்க கொண்டு வந்து இந்த மகப்பேறு சிகிச்சையை கொடுத்து இன்றைக்கு அழகான ஒரு பெண் குழந்தைய அவங்க பெற்றெடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மிக மகிழ்வான ஒரு அரிய தருணமாக நாங்க நினைக்கிறோம். இது இன்றைக்கு இந்த தம்பதியர் வந்து ஆக்சுவலா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னாக்க, இத நாங்க சமூகத்துக்கு வெளிப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதுக்கு காரணமே அவங்க தன்னம்பிக்கை அளிக்கும் விதமாக, குழந்தையின்மை தம்பதியர் எவ்வளவோ பேர் வந்து சரியான வழிமுறைகள் தெரியாம இந்த மாதிரி எல்லாம் வந்து தனக்கு சாத்தியப்படும்னே தெரியாம தனக்கான பயனை அடையாம இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க நம்பிக்கை ஊட்டும் விதமா நாங்க இதை செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. அதற்காக இங்க வந்திருக்கோம். இப்ப திருமதி செந்தமிழ் செல்வியை பேச சொல்லலாம்.